ரயிலில் அடிபட்டு யானைகள் இறப்பதை தீவிரமாக எடுத்து கண்காணிக்கப் போவதாக மத்திய அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் எச்சரிக்கை விடுத்துள்ள நிலையில் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து விரிவான அறிக்கை தாக்கல் செய்யவும் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் யானைகளின் எண்ணிக்கை வேகமாக குறைந்து வருவதாகவும் தந்தம் பல் முடிக்காக யானைகள் கொடூரமாக வேட்டையாடப்படுவதால் தேசிய வனவிலங்கு குற்ற தடுப்பு பிரிவுடன் சிபிஐ இணைந்து யானை வேட்டை தொடர்பான வழக்குகளை விசாரிக்க உத்தரவிடக் கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்குகள் தொடரப்பட்டது. வழக்கை விசாரித்த நீதிபதிகள் 3 ஆண்டுகளில் இந்தியாவில் 61 யானைகள் ரயிலில் அடிபட்டு இறந்துள்ளது என்று மத்திய தணிக்கைத்துறை அறிக்கை தெரிவித்துள்ளதை சுட்டிக்காட்டினார். யானைகள் இறப்பு குறித்து யாரும் கவலைப்படுவதில்லை என வேதனை தெரிவித்த நீதிபதிகள் யானை வழித்தடங்களில் ரயில்களை மெதுவாக இயக்கினால் என்ன என்று கேள்வி எழுப்பினர். இதற்கு பதிலளித்த மத்திய அரசு வழக்கறிஞர் யானைகள் வழித்தடங்களில் 45 கிலோமீட்டர் வேகத்தில்தான் ரயில் இயக்கப்படுகிறது என்றும் 5 கிலோமீட்டர் வேகத்தில் ரயில்களை இயக்கினாலும் யானை மீது மோதினால் அவை இறக்கத்தான் செய்யும் என்றும் இதுகுறித்து விரிவான அறிக்கை தாக்கல் செய்வதாகவும் தெரிவித்தார். மேலும் யானை இழப்பை தடுக்க எவ்வளவு பணம் செலவழித்தாலும் அதற்கான தீர்வு கிடைக்கவில்லை என குறிப்பிட்ட நீதிபதிகள் இதுகுறித்து அறிக்கை தாக்கல் செய்ய மத்திய அரசுக்கும் தெற்கு ரயில்வேக்கும் உத்தரவிட்டு விசாரணையை ஜனவரி 21 தேதிக்கு தள்ளி வைத்தனா்.